என்ன விஷயம் பேட்டி எடுக்கணும்? ஐயோ அதுக்கெல்லாம் நீ டைம் இல்ல. டோ லைவ் என்ன என்ன கேள பாட்டு கொட்டில இந்த அம்மாவை ஜெயிக்கறங்களே அதுக்கு என்ன காரணம் கேக்குறேன். அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆள் காரணம் சொல்லலாம். இல்லாட்டி அம்மா ஆளை வச்சு செட்டப் பண்ணி அது இது மொத்தத்துல அம்மாவோட பணம் தான். அம்மாவோட குணம் தங்கமான குணம் தான். இந்த வருஷம் இந்த அம்மா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அம்மாவை எதிர்த்து எந்த ஆம்பளை அனுப்பா என்ன தவிர? ஏ ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மாவோட தனியா பேட்டி எடுக்கணும். போட்டி முடிஞ்ச பிறகு பேட்டி காணவா. முடிஞ்சா எங்க கூட இன்னும் கோஷம் போடு. அஞ்சோ பத்தோ தரோம். தலைவி தலைவி என்னடா இவ காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிட்டா தலைவி. பத்திரிகைக்காரனுக்கு வேற வந்து பேட்டி எடுக்கிறானுங்க. இவ என்ன நாட்டுக்கா தலைவி ஆக போறா? என்கிட்ட கேட்டிருந்தா பேட்டிய பெட்டி பெட்டியா கொடுத்துருப்பனே. அதான் கேக்கல. நம்ம தலைவர் வரட்டும்டா. என்னாலையும் முடியும். இருந்தாலும் நான் அவனை விட்டு கேட்க சொல்றேன். 3, 4 மேடை மீது ஆடி பாடும் ராணி ஆர்க்கும் கண்கள் பூவை தேடும் மேடை மீது ஆடி பாடும் ராணி பார்க்கும் கண்கள் பூவை தேடும் தேடி போடும் தாளமே அது நூறு ராகமே எதில் போடும் தாளமே அது நூறு ராகமே மேடை மீது ஆடி பாடும் ராணி பார்க்கும் கண்கள் பூவை தேடும் மேடை பொட்டி போட்டு பாடி பாரு ராணி ஆடி ஆடி பாடி போகும் மேலி இந்த வேகம் ஆகுமா விட்டு போடு வேகமா இந்த வேகம் ஆகுமா விட்டு போடு வேகமா பொட்டி போட்டு பாடி பாரு ராணி ஆடி ஆடி பாடி போகும் போட்டி போட்டு பாடி பாடுறானே ஜெயிக்க கண்ணா
போட்டு பாடி பாரு தோத்த பின்பு தூக்க போறே பாட்டும் எப்போதும் பாட்டில்லையே ஒரு நாணம் மறந்த பெண்ணும் எப்போதும் பெண்ணில்லையே தாளம் மறந்த பாட்டும் எப்போதும் பாட்டில்லையே ஒரு நாணம் மறந்த பெண்ணும் எப்போதும் பெண்ணில்லையே செடியட்டு முன்னெஞ்சம் பிடிக்கட்டுமா கொஞ்சம் செடியட்டு முன்னெஞ்சம் பிடிக்கட்டுமா கொஞ்சம் மீசை வளர்த்த ஆணை ஜெயிக்க முன்னால் ஆகாதம்மா போட்டி போட்டு பாடி பாருங்க ஆடி ஆடி பாடி போடுமே இந்த வேகம் ஆகுமா விட்டு போடு வேகமா இந்த வேகம் ஆகுமா விட்டு போடு வேகமா பட்டு போட்டியில் ஜெயித்த முரளி தலைவியை தோற்கடித்த முரளி தலைவியை தோற்கடித்த முரளி தலைவர் முரளி என்ன பாக்குற வருஷா வருஷம் கப்பு வாங்கிட்டு வந்த மாதிரி இந்த வருஷம் வாங்கிட்டு வந்துடுவான் நம்ம பொண்ணா கொக்கான்னா தவமிருதுல பத்திருக்கேன் எத்தனை மரம் சுத்திருக்கேன் நீ நான் எத்தனை தடவை ஒன்னு சுத்திருக்கேன் எங்க நம்ம பொண்ணு கையில ஒண்ணும் காணா ஏன் இல்ல விரல் இருக்கு ரேகை இருக்கு அது இல்லைங்க வருஷ வருஷம் வாங்கிட்டு வரும கப்பு அத காணமே இருமா ஆர்த்தி எடுக்கிறேன் நல்ல வேலை என் மேல படல சீதா ஏண்டி ஆர்த்தி எடுக்கிறதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு ஆர்த்தி வேற தட்டி விட்டு வந்துட்டு என்னடியா உனக்கு சும்மா இரு பொண்ணு ரொம்ப சூடா வந்திருக்கு சீதா ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிடுறியா ஏன் சீதா கையிலையும் கப்பா காணா காலிலையும் கப்பா காணா வர்ற வழியில கப்ப தார வரட்டியா சரி என்ன எதுக்கு பாட்டு பாடி பரிச வேற ஒருத்த வாங்கிட்டு போயிட்டா நான் வாங்கி கொடுத்த மாலையில என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கழுத்துல போட்டாங்க இத நினைச்சதா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு டாடி அப்படியா அவன் அட்ரஸ் கொடுமா இப்பவே அவன் வீட்டுக்கு போய் அவன் காலில் விழுந்தாவது கப்ப வாங்கிட்டு வந்துடுறேன் டாடி நீங்க காலில் விழுறதா மம்மி விட சொல்றியா டாடி என்ன அவமானப்படுத்துறவன நான் பழி வாங்காம விட மாட்டேன் பாத்தீங்களா எவனே பழி வாங்க போறாள இதுக்குதான் சொன்னேன் அவளை பொம்பளைய விளங்க ஆம்பளைய விளக்காதீங்கன்னு கேட்டா தான் போட்டாங்க இந்த வருஷம் நான் தோத்தவே நல்லதா சீதா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு முரளி இப்ப கிளாஸுக்கு வருவான் உன்னை அவமானப்படுத்தின அவன உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது நீ கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவ என்ன மறக்கவே கூடாது நீ சொல்லிட்ட இல்ல முடிச்சிடுறேன் படை சிறங்குகளா வாருங்கள் தலைவி தங்கள் கட்டளையை மீறி நம் அங்கத்தில் ஒருத்தி அந்த புறத்தில் ஒருவரிடம் கைமாறிவிட்டா இந்த புறத்தில் ஆண்கள் தெரியலையே புரியுற மாதிரி சொல்ல நான் என்ன புதுசா சொல்ல போறேன் அந்த சுரேஷ் கிட்ட இந்த ராணி கல்பனா குல்மஜி ஆயிட்டா அதுல நான் பில்மாசி ஆயிட்டேன் ஓஹோ காதலுக்கு கண்ணிலங்கிறத நிரூபிச்ச போல இருக்கு ராணி காதலிக்கிறதா காதலிக்கிறேன் நம்ம தலைவர் மாதிரி தகுதியுள்ள ஒருத்தர காதலிக்க கூடாதா உங்க தலைவர் மாதிரி அவர் ஒண்ணு தருதல் இல்ல சுரேஷ் தகுதியானவர் தான் அப்போ எங்க தலைவரை நீ தருதலாங்கிறியா ஏ குல்மஜா என்னடி சொன்ன ஐயரா தருதல ஒண்டா சல்பனா உன்ன தண்டா எதிர்பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்க கைய பிடிச்சி கலாட்ட பண்றதுக்கு இது உங்க அப்பா விடல காலேஜ் ஏய் நாங்க நடத்துற தண்டா காலேஜ்
மன்னிப்பு கேட்க போறார். என்னடா சொன்ன? டேய் கை கை கையடா கை வெச்சா. நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேக்குறேன். ஆனா இங்க இல்ல, உங்க தலைவி கூட்டிட்டு வெளியில வாங்க. வலிப்பு வந்த மாதிரி கையில பரேங்கடா வாங்கடா. சரி சரங்கையும் கூட்டு போ. யாருக்காக மாலை வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறீர்? மடையா, வந்துடுவாள் என் மணி மேகலை, சொல்லிடுவேன் என் காதலை, போட்டிடுவாள் எனக்கு மாலையை, கட்டிடுவேன் அவள் கழுத்தில் தாலியை. சாபாஸ், அருமையான ஐடியா. தலையில வாய் நாறுது. நீர்தான் மணிமேகலையின் காதலனோ? ஓம் சிவமேவாம். நீதான் என் காதலில் குறிக்கிடும் வில்லனோ? நீ அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தாயா, பொட்டு வாங்கி கொடுத்தாயா, அட்லீஸ்ட் ஜாக்கெட் பிட்டாவது வாங்கி கொடுத்தாயா? நீ பூவும் பொட்டும் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாய். நான் மஞ்சள் வாங்கி அதை அரைத்து அவள் முதுகிலே தேய்த்து விட்டிருக்கிறேன். அது எனக்கு சர்வசாதாரணம். என் மான்பிளியால் மணிமேகலைக்கு நீ என்ன மாமனா மச்சானா இரண்டும்? அப்ப என்ன சித்தப்பாவா? ஆமா. இந்நேரம் என் மணிமேகலை இதை கேட்டிருந்தால்
உன்னை சிறையில் அடைத்து உன் விழியிரண்டையும் புடுங்கி அவங்க வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாய். இதையே என் தலைவன் கேட்டிருந்தால் கோழியையே பிடிச்சிருப்பானா? அடச்சி, பரங்கி தலை மவுண்ட் ரோடிலே உருண்டிருக்கும். அங்கு போகும் 12B, 12C, 23E எல்லாம் உன் தலையை நச்சக்கு நச்சக்கு என்று நசுக்கி இருக்கும். நல்ல வேலை அந்த ரூட்ல 12B கிடையாது. அது நைட் சர்வீஸ். இப்ப விட்டுக்கானா? மேகலா மணி, மேகலா மேகலா மணி, மேகலா மணி. யோ, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தகத மாதிரி என்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மேகலா, ஆணையிடு. இந்த ஜந்து மீது போர் தொடுக்க என் தோள்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லையா, துடிக்குது பாரு. மணி மேகலை, உன் கட்டளைக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நம் காதலை பற்றி இந்த சுரிநாயிடம் எடுத்து சொல். ஏன் நிறுத்துங்கய்யா, நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க ரெண்டு பேர்ல எங்க அப்பாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது உங்க அப்பாட்டே நாங்க சொல்லிருப்போமே. இலக்கிய தமிழ வேஸ்ட் பண்ணிட்டாளே. நீ ஏன் அவளையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? அதை கேட்கறியா? நான் மதுரை வீரனடா. நான் மன்னாதி மன்னனடா. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட இந்த சிங்கத்திடம் தோற்று ஓடி போகும். அந்த சோடப்புட்டிக்காரவரா, கொஞ்சம் விளையாடமா? சீதா, நீ ஒரு பொம்பளையா இல்ல பேயா? ஒரு ஆம்பளை, அதுவும் உன் கிளாஸ்மேட், இப்படியா கலாட்டா பண்றது? எதுக்கும் ஒரு அளவு வேணும். இது ஏ ராஜ்யம், நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் அடங்காப்பிடாரி வேஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. எனக்கு இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு அடிமைதான். உன்ன நான் அடிமையாக்கி காட்டுறேன். உன்ன நான் அடக்கி காட்டுறேன். என்னடி கதானா, எனக்கு வேலை கொடுக்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கேன். முரளி, மிஸ்டர் முரளி, என்னோட ஹேண்ட்பேக் கிணத்துல விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து கொடுக்கறீங்களா பிளீஸ்? ஆபத்துக்கு தானே கேக்குற, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா பிளீஸ்? நல்லா ஏமாந்துட்டான். ஏப்பா உனக்கு அறிவு இருக்கா? குடிக்கிற தண்ணி பா, பூ ஆறு இல்ல. அப்படின்னா ஒரு கோவாத்துல குடிச்சிட்டு சார், இவர் குடிச்சது மட்டும் இல்ல தண்ணியே அசிங்கம் பண்ணிட்டாரு. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஆக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்க. நினைப்பு ஏகப்பட்ட துணியை கொண்டு போட்டிருக்கேன், பிராயில குருடா இருந்துட்டு இருக்கீங்க. உள்நாட்டு பிரச்சனையா அம்மா? அநேகமா இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பாம்பா இருக்கு? அட்டையில துணி ஒட்டிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான் ஊதுறது. பாத்துமா, பொட்டிக்குள்ள வெறி குழி குடினு வைக்க போறானுங்க. என் மேல புறா உள்ளவனுக்கு ரொம்ப பேர் இருக்கானுங்க, வச்சாலும் வைப்பானுங்க. என்ன வைக்கலையா? அது இல்ல, துணி பிடிக்கலையான்னு கேட்டேன். அப்பா என்ன வச்சுட்டாங்களா?
இந்த டிரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதாவது உங்களுக்கு பிடிச்சது கிழிஞ்சது போ. இந்த துணி கிழியாதுங்க. நான் பேச்சு சொன்னேன் துணி. என்ன பாக்குற? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நாள் கட்டிக்க போற துணிக்கு எந்த ஆர்ப்பாட்டம் பண்றாள். வாழ்நாள் பூரம் கட்டிக்க போறவனை தேர்ந்தெடுக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாளோ. அதுக்கு என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வச்சுட்டா போகுது. ஏங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இன்டர்வியூ பண்றது கவர்மெண்ட் வேலைக்கு இதுக்கு இல்லையா? இது கூட தெரியல. நீங்க தலைவர் ஓட்டு போடுற ஜனங்களே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? நானும் ஓட்டு போடுறல. நீ செல்லாத ஓட்டு. அப்பா இந்த டிரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம். ஐயா ஐயா ஐயா, இந்த டிரெஸ் உங்க பொண்ணுக்கு ஜொலிக்குது. எது? இந்த டிரெஸ்ல உங்க பொண்ணுக்கு தூக்குது. நீ இங்க இருந்து போகும்போது உலவாங்காம போக மாட்டேன். கடக்காரர் இது சொல்லவே இல்லையே. இப்ப நான் சொல்றேன். அம்மா இப்பவே உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். எனக்கு வரப்புற புருஷன் எனக்கு அடி பண்ணிடறவனா இருக்கணும். சரியான கொள்கை. இந்த குடும்பம் உருப்படுங்கிற பட்டாலும் படும். பட்டாலும் படுமா? உன்னை கொலை பண்ணாலும் பண்ணுவேன். இத கடக்காரர் சொல்லலையே. இப்ப நான் இதையும் சொல்றேன். ஏய் இவன் பார்வையே சரியில்லை, பணத்தை கொடுதி. இந்த அரவர டிரஸ் பார்க்கும்போதே தெரியுது நீ எப்படிப்பட்ட புருஷனை தேர்ந்தெடுப்பேன்னு. ஐயோ காலேஜில் டைம் ஆயிடுச்சு மம்மி, வரேன். தீரியோ ஐயா. என்ன பையா, உங்க பொண்ணு போகும்போது சொல்லிட்டு போச்சு? தாத்தா சொல்லிட்டு போச்சு. அது இல்லைங்க, எனக்கு வர்ற புருஷன் எனக்கு அடிபணியணும்னு சொல்லிட்டு போச்சு. நான் அடிபணியா? அரசியல்வாதி தான் புது சொத்து, அவர் பொண்ணுமா புது சொத்து. இது என்ன கார் பார்க்கிங்க? கண்டவன் எல்லாம் கொண்டாந்து காரை நிறுத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது கொண்டு வந்து நிறுத்திக்கிறேனே. என்னதான் டே உன்ன அவ இப்படி அவமானப்படுத்திருக்க, நீ சைலண்டா நிக்கிறியடா. நேத்து நடந்த பரபரப்பான நிகழ்ச்சியை பத்தி உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? கேள்விப்பட்டோம். முரளிய கணத்துல அவங்க வச்சு தண்ணி காமிச்சிங்களா? ஆமா வசந்த காணும். தலைவருக்கு ஒரே தலைவலி, அதனால் வரவில்லை. தலைவரை பிராண்ட மாத்தி குடிக்க சொல்லு, தலைவலி எல்லாம் சரியா போயிடும். பரவாயில்லையே, உங்க தலைவிக்கு பிராண்ட பத்தி கூட தெரியுது. தலைவர் சாப்பிடுறது தலைவிக்கு தெரியாம இருக்குமாடா? ஏண்டா தலைவனோட பிராண்ட தலைவி மாத்திட்டாங்க, தலைவியோட பிராண்ட நம்ம மாத்த வேணாமடா? மாத்திடுவோம். ஷட் அப், நான்சென்ஸ். ஏய் போதண்டா நடிச்சது, வாங்கடா. வரடே குழந்தைங்களை பார்க்க மாட்டே போயிடு. ஏய் Hey 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 ரகசியம் கேட்டாராம், ரெண்டு எடுத்துள்ள போட்டாராம். பொம்பள முகம் இருக்குது, அம்பள குணம் இருக்குது, ஒம்புன வளர்ந்த கொடி கொம்புல பழுத்திருக்கு. சீதா 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 சீதாராம், ராமர் தெருவுள்ள பார்த்தாராம். ஏதோ ரகசியம் கேட்டாராம், ரெண்டு எடுத்துள்ள போட்டாராம். கைகள் காணாத மாங்கனி, கவிஞன் பாடாத தேங்கனி. ஓடு முன்னால வந்தி சம்மந்தி அமுந்தி. சீதா
சீதா சீதா சீதா சீதாராம் ராமர் தெருவுள்ள பார்த்தாராம் ஏதோ ரகசியம் கேட்டாராம் ரெண்டு என்ன கொல்ல போட்டாராம் குனியாத பெண் பிள்ளை துணியை இழுத்தாலும் தவறில்லை வீரமில்லாத ஆண் பிள்ளை மீச வச்சாலும் தவறில்லை மோகம் ஜுவுன்னு ஏறுது மூக்கு முன்னால வேர்க்குது மோகம் ஜுவுன்னு ஏறுது மூக்கு முன்னால வேர்க்குது எனக்கு இப்போது யோகம் ஒரு வேகம் சீதா 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 சீதாராம் ராமர் தெருவுள்ள பார்த்தாராம் ஏதோ ரகசியம் கேட்டாராம் ரெண்டு இருப்புள்ள போட்டாராம் பொம்பள முகம் இருக்குது அம்பள குணம் இருக்குது அம்புல வளர்ந்த கொடி கொம்புல படுத்திருக்கு சீதா 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 சீதாராம் ராமர் தெருவுள்ள பார்த்தாராம் ஏதோ ரகசியம் கேட்டாராம் ரெண்டு இது புல கொண்டாரா வசந்த் பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத காரியத்தை கச்சிதமா முடி ஓகே குட் நைட் ஏ கோனையா நேத்து என்னமோ என் பொண்டாட்டி கூப்பி சோறு கொடுத்தாங்க நீ என்னமோ வேண்டாம அட நீ ஒண்ணு அவன் பொண்டாட்டி ஊருக்கு போகும்போது சொல்லிக்காத போயிட்டாளாம் அதனால அவன் பட்டினி கிடக்குறான் அதை விடுறான் அது சரிதா இப்ப நம்மளா பார்த்து இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணணும் ஆமா அந்த பொண்ணு இவனை பார்த்து விட்டு பிடிக்கலன்ட்டு ஓடி போயிட்டான் அன்னையில இருந்து இவனுக்கு பொண்டாட்டி பயிற்சியும் முடிச்சு போச்சு இவன் நல்ல நேரம் நம்ம ஊருக்கு பொம்பளை டீச்சரா வந்தான் அவ வந்ததுல இருந்து இந்த கிறுக்கு பையன் தான் அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு தெரியறா அதை கேட்டுக்கிட்டு அவளும் வீட்டுல வச்சுக்கிட்டே சோத்த போட்டுக்கிட்டு இருக்கா அமைதி அமைதி இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள பாடத்தின் தலைப்பு இலக்கியத்தில் காதல் சார் நாட்டுல அவன் தண்ணி பஞ்சம் கஷ்டப்படுறான் இந்த நேரத்தில் இலக்கிய காதல் தேவையா இலக்கிய காதலில் வசந்த காதல் அன்பு காதல் இன்பமான காதல் சோக காதல் சுகமான காதல் இப்படி பல வகைகளாக உரைக்கப்பட்டுள்ளது இதில் உயர்தரமான காதல் எதுன்னு சொல்ல முடியுமா மிஸ்டர் முரளி எனக்கு காதல் பத்தி எதுவுமே தெரியாது சார் பேச்சு பேசின அவர் கையில காதல பத்தி உனக்கு தெரியாதா என் பொண்ண கேட்டுட்டு அவ கையில ஒரு கை குழந்தையும் குடுத்துட்டியடா பாவி இன்னும் நீ கம்முனி நிக்கிற வாங்கி அவன் கையில குடுத்துட்டியா ஓய் பிடிச்சி விளையாடியா இந்த அப்பம் கொஞ்சம் கண் குளிராவது பாக்கட்டும் எனக்கு நல்லா தெரியும் பல்லத்து நீ பேச்சு பேசி இருக்கலாம் அப்ப நீ என்ன சொல்லி இருக்கிறோம் என் பொண்ண அதாவது உன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் உனக்கு என்ன வேணும் வாக்கல் வேணுமா வீடு வேணுமா இல்ல தியேட்டர் வேணுமா இல்ல பட்டதான் வேணுமா ஐயோ நான் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேடா இந்த மாதிரி ஒரே மருவு புள்ளையாச்சேன்னு பாக்குறேன் இல்ல மரியாதையா சொல்றேன் என் பொண்ணை ஏத்துக்கோ ஏடா சாமானே என்ன சும்மா கூயினுங்கிற எங்க கையில சாமான் இல்லையா நான் சில பொண்ணுங்க பண்ணுக்கும் பறிக்கும் ஆசைப்பட்டு குழந்தைய பெத்துக்குதுங்க உன் பொண்ணு காலேஜ் பையனோட சேர்ந்து குழந்தைய பெத்துக்கணும்
நினைச்சு சந்தோஷப்படியா? நான் சும்மா பிலிம் காட்டுறிய. என்ன முரளி, காதல் அனுபவமே இல்லைன்னு சொன்னீங்க, ஒரு குடும்பமே வந்திருக்குது. காதல் அனுபவம் இல்லைன்னா என்ன சார்? குடும்ப அனுபவம் இருக்குல்ல. ஓ, ஐயா மாடும் கண்ணுமா இருக்காருன்னு இப்பதானே தெரியுது. யோ, இன்னாயா நம்மளான டப்பாச்சி நேக்கிற ஒயங்கா துடவையா? போடா கைது, உனக்கு காலேஜே தெரியாது. காலேஜுக்குள்ள நுழைய விட்டு செக்ஸியான பொண்ணுங்களை காட்டிக்கணும் பாரு. அவன்டா நம்ம ஆளுங்களுக்கு நந்தி விசுவாசம் கிடையாது. முரளி, யார் தெரிந்தாடா? உன் மாமனும் மச்சானும் சில்லறைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. சுத்த சில்லற பசங்க. டேய் வாங்கடா. ஒய்ங்க கேட்டா துட்டு கொடுக்க மாட்டியா? சாமான எத்தான் துட்டு கொடுப்பியா? இது என்னடா சுண்டலி சாமான் என்கிட்ட இருந்தது? அது துரு பிடிச்சு போச்சேன்னு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். என்னது மாமா? இல்ல மச்சான், அதாவது அதே மூஞ்சி அதே கண்ணு கோயாம மாட்டேங்கிறதா? அதாவதுங்க சீதான்ற பொண்ணும் ஒரு குட் நைட் தலையினும் கார்ல வெஞ்சு உன் போட்டோ காட்டி எனக்கு பணத்தை கொடுத்து நடிக்க சொன்னாங்க. என் நடிப்பு எப்படி டக்கராந்தோ? நடிப்பையா அது? என்ன அங்க ஓகே இங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க? அவ உன்னை பிளான் பண்ணி அவமானப்படுத்திருக்கா? அவளை சும்மா விட கூடாதுடா. டேய், அவளுக்கு சரியான பாடம் நான் கத்து கொடுக்கறேன்டா, வாங்கடா. ஹாய், வணக்கம் தலைவி. ஹாய். என்னங்க தலைவி, நீங்க கூட புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ, எல்லாம் எங்க அம்மாவோட தொல்லை. இந்த புடவை வரைய அடுப்புல நிக்க மாட்டேங்குது. இத கொஞ்சம் புடிச்சுக்க, நான் பாத்ரூம் போய் புடவை சரியா கட்டிட்டு வரேன். நல்லா இறுக்கி கட்டுங்க. ஒரு நல்ல ஐடியா. உனக்கா சொல்றது தப்பு இல்ல, அவங்க போறல. என்னடா முரளியும் சீதாவும் அங்க ஐக்கியமாயிட்டு இருக்காங்க, உனக்கு ஒண்ணுமே தோணலையா? ஊரெல்லாம் இந்த மேட்டர் சொல்றதுக்கு நீ ஒருத்திதான் சரியான ஆளு. போற வேகத்தை பார்த்தா இந்த விஷயத்த வானொலி மூலமா உடனே பரபரப்பி ஆகணும். ஏய், நம்ம தலையில காது கொடு. அப்படியே கலை கல்லூரி வானொலி நிலையம் விசேஷ செய்திகள் வாசிப்பது உங்கள் அன்பு நண்பன் எல்ஆர் ஊர்குருவி. இன்று பச்சையம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற பாத்ரூம் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அனைத்து மாணவ மாணவிகளும் இதை நின்று ஸ்லோவா மன்னிக்கவும் நிதானமாக கண்டுகளித்தார்கள். முத்தம் கொடுத்த சீதா
முரணியை விழியாலேயே வழி அனுப்பி வைத்ததாக எமது சிறப்பு நிருபர் பேரனட பிசினிமுத்து பிசினிமுத்து பிசுபிசுக்கிறார். லோக்சபாவுக்கு சென்றிருக்கும் தலைவரிடம் எமது தூதுவர்கள் விரைந்து சென்றிருக்கின்றார்கள். இதை பற்றி அவருடைய அறிவில்லாத செயலாளரிடம் கேட்டபொழுது எமது நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் சீதாவே முரளிக்கு முத்தம் கொடுத்திருப்பதால் இது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை என்று கூறியிருக்கின்றார். தலைவர் வந்தவுடன் முரளி கண்டிக்கப்படுவாரா இல்லை தண்டிக்கப்படுவாரா என்பதை நாளை மாலை இதே அலைவரிசையில் விரிவாக கேட்கலாம். உங்கள் அனைவரிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எல் ஆர் ஊர் குருவி. என்ன அல்லிராணி நேத்து பாத்ரூம் எப்படி இருந்தது? நீ என்ன அவமானப்படுத்த முடியுமே தவிர என்னால உன்னை ஆம்பளையா ஏத்துக்க முடியாது. What do you mean? You silly creature. சீதா, அன்பாவன் சீதா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? எவ்வளவு சீரியஸான மேட்டர். நீ அசால்ட்டா இருக்க எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கூடாது. மண் குதிரை நம்பி ஆத்துல இருங்க, நான் தயாரா இல்ல. சீதா, உனக்கு ஏற்பட்ட அவமானத்துல எனக்கும் பங்கு உண்டு. எனக்கும் பங்கு உண்டு. குறுக்க பேசாத. பேச மாட்டேன். அவன் நான் என்ன செய்யறேன் பாரு. சொல்லாத, செஞ்சுட்டு வா. டேய், சங்கிலிக்கு போன் பண்ற. கவலைப்படாதீங்க, நம்ம சங்கிலி கொக்கி உலி ஸ்பேனர் எல்லாருக்கும் போன் பண்ணி நம்ம கல்பனா குல்மஜாம அடையாம விடுறதில்ல. பேப்பர் வெயிட் மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் ஒரு அடியாள் அவன் அனுப்பிச்சாளா? Thank you.
தொட்டிலாம் நாரி போச்சுறான். அந்த விவரம் தெரியாது இந்த கிருக்கு பையன், அவளை போய் பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறான். வெட்டி கதை வச்சிருந்தாலும் கட்டல உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அப்ப டீச்சரை கட்டி வணக்கம் தலைவி. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? வணக்கம் சொல்லுங்கடா. வணக்கம் தலைவி. டேய் மச்சி, அவ இடுப்ப பாத்தியா? நாட்டிய பெருளி பத்மினி மாதிரில, அவ கண்ணா ஜீனத்தமன் மாதிரி இருக்கடா. மச்சி, மொத்தத்துல சீதாவ சிலுக்குங்கிறியா? அப்பாவுக்கு புண்ணாக்கு வியாபாரம், அதோட மேல் மாவட்டத்துக்கு தலைவர், பொண்ணு காலேஜுக்கு தலைவி. என்ன பொருத்தம் பாத்தியாடா? என்னடா சொன்ன? தூக்காதடி கைய இறக்கிடுவேன். நீ என்ன அள்ளிடானியா? ஆளை வச்சு அடிக்க வந்துட்டியா? நீ நேத்து கொடுத்தது பத்தல நினைக்கிறேன். அத நீ கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். முத்தம் அவங்களை கட்டோட அனுப்புகிறானா? உங்களை கட்டோட அனுப்பிட்டானுங்க. அமௌண்ட் கரெக்டா கொடுக்கணும். என்ன பாப்பா சொல்லிக்குமா? தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பொண்ணு வந்துட்டானுங்க. என்ன பார்வைய சரியில்லை, எனக்கும் கிளாஸ் தெரியா? ஏண்டா படகளா, உங்க தலைவருக்கு என்ன கொசுக்கடியா? ஏண்டா உங்களை முன்னா பின்ன கொசுவே கிடைச்சது இல்லையா? உங்க தலைவன் உடம்ப ஜாக்கிரதையா பாத்து சொல்லு. ஆமா ஆமா, எல்லா தலைவர்களா ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன இந்த எடுப்பு ஸ்லோ மோஷன்ல நடக்கறானுங்க? பாஸ் பாத்தீங்களா, உங்க மூஞ்சில் ஒட்டி இருக்க போஸ்டர் பார்த்து பிளாஸ்டர் பார்த்து கேவலம் கொசுக்கடியான்னு கேட்டு போறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ், அவங்களை புனிதி கிளப்பிறான். நீ மண் குடுறதாங்கிறத நிரூபிச்சு பாத்தியா? சீதா, இந்த மூஞ்சில் இருக்க பிளாஸ்டரையை பார்த்து என்ன கோலம் நினைக்காத. கூடிய சீக்கிரத்துல உடம்பெல்லாம் கட்டு போட்டு உன் முன்னாடி நிக்க வைக்கிற பார். யாரு அவனா இல்ல நீயா? இத பாருமா வசந்த், வீணா உடம்பு அழுத்துக்காத, புரியுதா? தண்டம் மாவுடி. மணிமேகல, யா 4 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வந்துரு. ஹாய், எனக்கு வர கோவத்துல இங்கேயே உன் அண்ணா கோவர அவுத்து தூக்கு போட்டுக்கலாம் போல இருக்கு. சும்மா இது அடிப்பட்ட நல்ல பாம்பு, கொத்தாம விடாது. ஆமா, அவன் தான் குத்து குத்துன்னு குத்திட்டு போயிட்டான், அப்புறம் எங்க கொத்தறது? நாளைக்கு என் பர்த்டே, இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுக்கல வாங்க. ஹலோ ஹலோ, நாளைக்கு என்னோட பர்த்டே, கண்டிப்பா வந்துடணும். ஓகே, இந்த நாளைக்கு என் பர்த்டே. ஹலோ, கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா. ஏய், நாளைக்கு என் பர்த்டே, மறக்காம வந்துடணும். ஓகே, டுமாரோ இஸ் மை பர்த்டே. ஏண்டி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்த? முரளிக்கு மட்டும் ஏண்டி கொடுக்கல? அவரும் நம்ம கிளாஸ்மேட் தானே? அவருக்கு தானே, அவருக்கு ராஜ மரியாதையோட கொடுக்க வேண்டாம். வாங்கடி போல. ஓகே. ஏய், நம்ம ராஜ மரியாதையை பாருங்கடி. டே ராஜா, இந்த இன்விடேஷன் அதோ ராய் உட்கார்ந்திருக்கு பாத்தியா, அதுகிட்ட கொடுப்பி கொடு. இந்த என்னடா இன்விடேஷன் நாய மூலமா வந்திருக்கு? அவருக்கு நன்றினா என்னன்னு தெரியாது, அதான் நன்றி உள்ள ஜீவ கிட்ட கொடுத்து வந்துருக்காங்க. தேங்க்யூ சீதா. நீயா என் சம்சாரம் நினைச்சேன் பாத்தீங்களா? என் பொண்ணு எலிசபெத் டெய்லர் மாதிரி வருது. டெய்லரா? உங்க பொண்ணு துணி எல்லாம் தைக்குமா? பெரிய மகாராணின்னு சொன்னேன், இது கூட தெரியாம பர்த்டேக்கு வந்துடுறேன். வேலை கேட்டு என்ன கூல் ட்ரிங்க்ஸா? ரோட்ல போற நாய்க்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அத கொண்டு போய் நம்ம ராஜா கூட. ஆமா, எங்க வந்த? உன் பிறந்தாளுக்கு பரிசு கொடுக்கத்தா பணம் கொடுத்திருந்தியே. நான் கொடுக்கலையே. அதான் நாய்க்கிட்ட. ஓஹோ, அதான் நன்றி கட்ட வந்திருக்கியா? சீதா, அங்க என்ன பேச்சு? டைம் ஆச்சு, கேட்க விட்டு வெட்ட.
Happy birthday to you. Happy birthday. Hey, unna. Yo. என்ன குத்துன உன் பொண்ணு விதவையாடுவா. இத்தனை பேருக்கு முன்னாடி உன் பொண்ணு கழுத்த நான் தாலி கட்டிருக்கேன். சின்னல இருந்து உன் பொண்ணுக்கு நான் தான் புருஷன். நிறுத்துப்பா, பத்து பேருக்கு முன்னாடி தாலி கட்டிட்டா உன்னை நாங்க மாப்பிள்ளை ஏத்துக்க முடியுமா? அட என்னம்மா வம்பா இருக்கு, இந்த ஐடியா கொடுத்தது உங்க பொண்ணுதான். பொண்ணா? எங்க அப்பா வேற மாப்பிள்ளை பாக்குறாரு. நீங்க ஏழம் தெரிஞ்சிட்டா கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாரு. நாளைக்கு என்னோட பிறந்தநாள், அன்னைக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. நீங்க அவங்க முன்னாடி தாலி கட்டிட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மால ஒண்ணே செய்ய முடியாது. அப்படின்னு இவதாங்க சொன்ன. நான் படிச்சவன், பண்புள்ளவன், இந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு உங்க பொண்ணுகிட்ட நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். ஆனா உங்க பொண்ணு நீங்க என் கழுத்தை தாலி கட்டலன்னா தற்கொலை பண்ணிக்கொண்டு என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க. இப்ப சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பா? அவன் பாட்டு பேசிட்டே இருக்கான், நீங்க பாட்டு பாத்துட்டே இருக்கீங்களே. அட, இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த பையன் தாலி கட்டி இருக்கான். இந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல தாலி கட்ட முடியும்? ஏதோ செலவு இல்லாம கல்யாணத்தை நடத்தலாம் நீ முடிவு பண்ணிட்ட. நீ அரசியல்வாதியாச்ச, செஞ்சாலும் செய்வப்பா. ஓ தங்கத்தோட, அவனை மருமான ஏத்துக்கிறது தான் உனக்கு மரியாதை. என்ன கோழிய அந்த ராசா கண்ணை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான் டீச்சர். நீ வரலாம், குறவழிய கட்டி கொண்டு இருக்கான். வண்டி வேணும் எனக்கு. எதுக்கு வண்டி எடுத்து? நல்ல வேலை மகாலட்சுமி மாறி வந்து காப்பாத்தாமா. இனிமே நான் வாழ்க்கையில சிரிக்க அம்மா போ வைக்கிறேன். நான் மீன் குடிச்சிட்டு இருக்கேன், நீ வந்துரு. சரி சரி. ஏய் பாத்தீங்களாரா, அந்த வாத்திச்சிய பார்த்த உடனே மகிடி கடங்கின பாம்பு மாதிரி அவ பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டான். நான் என்ன பிறந்தவனா சொன்னேன்? வராதுமாட்டு பரவாயில்லையே, கஷ்டப்பட்டு மேல வந்துட்டீங்களே. கஷ்டப்பட்டுதான் மேல வர முடியும். ஆமா, நீங்க எப்ப ஊர்ல நின்னீங்க? இன்னைக்கு காலையிலதான் வந்தேன். உங்க குரலை கேட்டதும் வேலையை பாதிலேயே விட்டுட்டேன். மெக்கானிக் சார், எனக்கு எந்த வேலையையும் பாதியில விட்டுட்டு வரது பிடிக்காது. உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி. ஐயா கும்பிடுவானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் இவளை இங்க விட்டு வச்சா சொல்றதுக்கு பதிலு அதையும் என்ன சொல்லி கொடுத்துருவா? இந்த பைய வேற இவ கூட சேர்ந்துட்டு கும்மாள அடிக்கிறான். இதை மாத்தா கிட்ட சொன்னா எட்டு ஒரு கடையத்த ஒன்னா மாதிரி எல்லாம் குதிக்கிறான். அப்படி தாண்டி குதிப்பேன், பாத்து பேசிடி. வந்தன்னா ஈட்டி ஏலம் போட்டுடுவேன். நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியாதாக்கும். மாடு நிக்க கசப்பு காரி, பச்சை தண்ணிலே பலகாரம் சொல்றாச்சு. நீ
உன்னை பத்தி தான் ஊரெல்லாம் நாரி கிடைக்குதடி. நான் ஒருத்தனோட அரசுனவடி மரவன் போறவன் பத்தலைன்னு கும்பிட்டாலும் கிடைக்காது, கோயிலுக்கு போனாலும் கிடைக்காதுன்னு அந்த ராசா கண்ணை வச்சிருக்க பாரு. எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உன் பேரும் கூடதான் அந்த ஒண்ணு ரெண்டு சொல்லி கொடுக்கறவளை கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்துறான். அதை கேட்ட நாரி எல்லாம் வந்துட்டான். என் பேர வீரபாண்டி தேரடி, அவன் எவ கூட வேணாலும் சுத்துவான். அதை கேட்ட நீ யாரடி? அடி ஆத்தி, உள்ளத சொன்னா கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்ட மாதிரி கிடந்த ஆடுறியே. என்னது ஆமா மறந்துட்டேன், நீ வந்த புடிச்சுதான் நான் நெல்லஞ்சோறு திங்கிறேன். ஏ உங்க அண்ணன் வீட்டுல நீ சாப்பிட மாட்டியா? யாருகிட்டயும் நான் வேலை செய்ய சாப்பிட மாட்டேன்ல. இப்ப எல்லா பயலுகளும் என்ன பார்த்து உன் பொண்டாட்டி வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு நீ குண்டாயிட்டடா கோனையான்னு சொல்றானுங்க. இந்த பாரு, எனக்கு எல்லாமே நீ தான். நாளைக்கு நான் செத்து போய் காக்கா கழுவு கொத்துனா கூட இந்த ஊரு பயலுக யாருமே என்ன திரும்பி கூட பாக்க மாட்டானுங்க. நான் ஒன்னு தம்பி இருக்கேன். சரி சரி, கை கழுவ தண்ணி எடுத்துட்டு வா. வேணாம் தண்ணி, நானே நக்கிறேன், சுத்தமா நக்கிறேன். ஏன் கண்ணுல தண்ணி வருது? குழம்பு காரமா இருக்கா? எனக்கு காரவே இல்லையே. உனக்கு பழகி போச்சு. என்னட்டு சார் கோயில் போட்டுறீங்களா? என்ன விசேஷம்? முதல்ல பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். சாருங்க, நான் நேத்து சில மறந்துட்டேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்ன வாழ்த்து சொல்ல வார்த்தையை தேடுறீங்களா? திடீர்னு பர்த்டே சொன்னீங்களே, என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் உங்களையே எனக்கு கொடுத்துட்டீங்களே. அவசரம் ஒண்ணு இல்ல, என்ன கொடுக்கறதுன்னு நல்லா திங்க் பண்ணி சாயந்தரம் கொடுங்க. இதே இடத்துல நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வர காசு ஆனா நீ இங்க இருக்க, உன்னை எங்க எல்லாம் தேடி வர்ற. ஆமா, நீ ஏன் தண்ணி எடுக்கிற? கோணை எங்க? ஸ்கூலுக்கு வந்து ஐஸ் வாங்க காசு கேட்டுச்சு. பிள்ளையாட்டா கொட்டிக்கு மட்டும் நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அதுக்கு இனிமே மூங்கிலேயே முழிக்க மாட்டேன்ட்டு போயிடுச்சு. ஆளை பார்த்தா கோணமானே இருக்கான்னு நினைக்காத, கோவக்கார பய. இந்த பால பொடி. வயசான காலத்துல நீங்க ஏன் பாட்டி கஷ்டப்படுறீங்க? உங்க பேரங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம் இல்ல? பக்கத்து காட்டுக்கு போய் குத்தால பணம் வாங்கிட்டு சொன்னேன், போனவன இன்னும் காணும். அதுதான் ஐயா காணுமா? போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது? எவ்வளவு நேரம் கணக்கு கிட்டே காத்து நிக்கிறது. என்னமா சென்று போய் நிக்கிற? கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கு பாட்டி, நான் காசு போட்டுக்கோ. அதெல்லாம் வேணாமா? உனக்கு இருக்கிற அக்கறை கூட அவனுக்கு இல்ல. அவன் மனசுல என்னதான் நினைச்சிருக்கான்னு தெரியல. காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னா பாக்குற பொண்ணுலாம் குடிக்கல குடிக்கலன்னு பிடிவாதமா வேண்டான்னு சொல்றான். நீயும் படிச்சவ அவனும் படிச்சவன், நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா? நான் எப்படி பாட்டி இத பத்தி அவர்கிட்ட சொல்றது? நாம நினைச்சு என்ன பண்றது? யார் யார் தலையில என்ன போட்டு வச்சிருக்கோ அதான் நடக்கும். எனக்கு காப்பியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ பச்சை தண்ணில குளிச்சு சளி பிடிச்சுக்க போகுது, தண்ணிய காய வச்சு குளிமா, நான் வரேன். அவன் மனசுல என்னதான் நினைச்சிருக்கான்னு தெரியல. பாக்குற பொண்ணுலாம் குடிக்கல குடிக்கலன்னு பிடிவாதமா வேண்டான்னு சொல்றான்.
அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அவங்கதான் குளிப்பாட்டி வைப்பாங்க, தலை செய்து விடுவாங்க, அதனாலதான் இவ்வளவு லேட்டு டீச்சர்.
ஏன் ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிறது? என்ன டீச்சர் அப்படி சொல்லிட்டீங்க? வீட்டுக்காரிக்கும் வேலைக்காரிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்ல? கவிதா நீ போய் உட்காரு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுதான். சாப்பிட்டா உடம்பு தல தலன்னு இருக்கும். மிஸ்டர், மிஸ்டர், அடுத்து உங்க பொருளுக்கு நான் ஆசைப்படுறது இல்ல, அதை எடுத்துட்டு போங்க. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ நம்ம டீச்சர் ஆச்சியன் கொண்டு வந்தா என் மேல அவ்வளவு பச்சை பசையில் இருந்தா கொஞ்சம் நிழலுக்கு ஒதுங்கலாம் இல்லையா? நிழல் நிஜமாகறது இல்ல. உன் குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? மிஸ்டர் மாணிக்கம், நீங்க வீம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. புரிஞ்சுகிட்டியே பத்துமா? நான் தட்டுல தாளம் போடுறேன், தட்ட கீழே வைடா. சாப்பாடு போடு. என்ன பாட்டு சாப்பாடெல்லாம் கீழே போட்டு இருக்க? என்னடா வயசாயிடுச்சு, கண்ணும் தெரியல காதும் கேட்கல, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கனா பண்ணிக்கிறியா? சாப்பிடும் போது கூட சொன்னது எப்படிதான் உன தாத்தா வச்சுட்டு கட்டிட்டார? லவ்வாடாது ஜவ்வு மாதிரி இருக்குண்டா, உனக்கு எவ வர போறாளா? என் இனியவருக்கு, உங்கள் உள்ளம் கவர்ந்த கஸ்தூரி எழுதுவது ஊர்ல ஒரு இடம் விடாம சுத்தியாச்சு. ஒரு நாளாவது என்ன காதலிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? கண்ணாலேயே பேச அமைச்சிடுறீங்க. என்னால ஒரு நாள் கூட தூங்கவே முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த காதல நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கிறது? இந்த கடிதம் மூலமா என் காதலை வெளிப்படுத்துறேன். ஓகே, இதுக்கப்புறமாவது பதில் கிடைக்குதான்னு பாப்போம். அக்கா, ஹாய் சீதா. என்னக்கு அப்படி பாக்குற? உனக்கு போட்டியா வந்துட்டேன்னு நினைக்கிறியா? இந்த டீச்சர் போஸ்ட்ல உனக்கு தம்மா லைக்கு, வந்த உடனே கிண்டலா? என்னக்கா புள்ளியார் சுழியோட நிறுத்திட்ட? ஆமா, அதுக்குள்ளதான் நீ வந்துட்டியே. கோணையனுக்கும் குள்ள நரி பொண்ணுக்கும் கல்யாணம். இந்த என்ன நினைச்ச நீ? நான் யார் தெரியுமா? எனக்கு கோவம் வந்துச்சு, உன் குறவளைய கட்சி கொதறிடுவேன். என்ன சொன்ன? ஆச்சரியா சீதா, உனக்கு நான் என்ன வேணும்னு இருட்ட சொல்லு. நானே சொல்றேன், இதான் எனக்கு பொண்டாட்டி. வாட் நான்சென்ஸ். அழகு, இது யார் தெரியுமா? மெட்ராஸ்ல எங்க சின்னம்மா பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அதான் இது. நான் அப்பவே நினைச்சேன். ஆமா, நீ எதுதான் நினைக்கல. தங்கச்சிக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், ஆட்டா விட்டு போய் பால் வாங்கிட்டு வா. ஆமா ஆமா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். தங்கச்சி ஏதாவது திங்கறது வாங்கிட்டு வந்திருந்தா எடுத்து வை, நான் வந்து திங்குறேன். எடுத்து வைக்கிறியா? நான் போயிட்டு வந்துடுறேன். என்னக்கா அவன் பாட்டுக்கு புருஷன் சொல்லிட்டு போறான், நீ கேட்டுட்டு சும்மா இருக்கிற?
அழகு பத்தி தப்பா நினைக்காதடி. பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கலாம், ஆனா நான் இந்த கிராமத்துக்கு வந்தப்போ எல்லாரும் என்ன ஆசையோட பார்த்தாங்களே தவிர அன்பு காட்ட யாருமே இல்ல. ஆனா என்ன அன்போட பாசத்தோட பார்த்த ஒருத்தர் அழகு மட்டும்தான். என்னமோ என்ன கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஊர் பூராவும் சொல்லிக்கோ. விளையாட்டு போல நானும் சரி சரின்னு தலையாட்டுவேன், இல்லனா அதுக்கு கோபம் வந்துடும். பட் ஹீஸ் வெரி நைஸ் அண்ட் கிரேட். அப்போ குடும்பமே நடத்துறேன்னு சொல்லு. சரி அதை விடு, சித்தியும் சித்தப்பாவும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதான் நீ அப்பாவுக்கு வேலை வச்சுட்டு எந்த ஊர்லயே இருக்கணும்னு அதான் மந்திரியை பார்க்க அப்பா அழிஞ்சிட்டு இருக்காரு. ஆமா அப்படி என்னதான் இருக்கு இந்த கிராமத்துல? என் காதல் இருக்குடி. வாத்தியாரா? கேண்டி டீச்சர்னா வாத்தியார் தான் லவ் பண்ணணுமா? அவரும் உன்ன மாதிரி மெட்ராஸ்ல படிச்சவர்தா, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப விவசாயத்தை பாக்குறாரு. ஆள் எப்படி, ஏ கிளாஸா இல்ல பி கிளாஸா? அவர் எல்லாத்திலயும் ஏ கிளாஸ் தான். ஏங்கா நீ கழுத்து சுளுக்குறத நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா அவன் என்னமோ உன் ஹஸ்பண்ட் மாதிரியும் நீ என்னமோ அவன் வைஃப் மாதிரி எல்லாம் காத்துட்டு இருக்க. சாப்பிடுக்கா. அந்த பறக்கு தலை எங்க சுத்திட்டு இருக்கோம்? ஏதோ தொட்ட குறை விட்ட குறை. அழகு மேல ஒரு தனி பாசம். சோறு போடு. அக்கா உன் பாசம் வந்துருச்சு, ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. அழகு உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? விளையாடு போனா சீக்கிரம் வீட்டுக்கு வரது இல்லையா? நான் ஒண்ணு விளையாட போல, எம்எல்ஏ வீட்டுக்கு போய் தங்கச்சிக்காக மருதாணி வாங்கிட்டு வந்தேன். மருதாணியா? அக்கா அக்கா எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு தெரியும், அதனாலதான் நான் கொண்டு வந்தேன். சரி அழகு போய் கை கழுவிட்டு வா. முடியாது, தங்கச்சி கைக்கு மருதாணி வச்சுட்டு அப்புறம் தானே நான் சோறு திம்பேன். எனது நீ வைக்கிறியா? என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊரு வயசு பொண்ணுங்கெல்லாம் என்னதான் வைக்க சொல்லுவாங்க. நான் போவல போடுவேனே. சரி நீயே வச்சு விடு. சீதாவுக்கு நம்ம கிராமத்தை நாளைக்கு சுத்தி காட்டு. ஏங்கா நீ இருக்கிற ஊர் என்ன போறனா இது சுத்தி காட்டுறதுக்கு? ஐயோ அந்த இடமும் இருக்கு, அங்கதான் அண்ணனும் பொண்டாட்டியும் குசு குசுன்னு பேசுவாங்க. ஐயோ மறந்துட்டேன், ஆத்தா எனக்கு கடல உருண்டை கொடுத்துச்சு. உனக்கு தான் கடல் உருண்டைனா ரொம்ப பிடிக்குமே. அன்னைக்கு மாதிரியே காக்கா கடி கடிச்சு திம்பாமா? இந்தா எனக்கு பாதி உனக்கு பாதி. உனக்கு கிடையாது புஸ்கு புஸ்கு. ஐயோ சச்சா என்னக்கா இது? சீதா கடவுள் தான் மனுஷனை படைக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கு. இத நான் சாப்பிடுறதுல அதுக்கு ஒரு திருப்தி. அக்கா உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த தடவை நீங்க மெம்பருக்கு நிக்கலையா? அப்பாடா ஏற்கனவே நிக்க வச்சு 5000 ரூபாய் வாங்கி மேட்டுக்காட்ட வாங்கி போட்ட, இப்ப ஏதாவது பேராஞ்சு கொடுத்தா அதை தோட்டம் வாங்கலான்னு பாக்குறியா? இல்லம்மா நான் எம்எல்ஏவுக்கு நிக்கும் போது நீங்க மெம்பருக்கு நின்னாதானே எனக்கு வசதி. ஏன் உட்கார்ந்தா வசதி படாதா? படுத்துக்கிட்டா அடவிட வசதி இல்ல. தூங்கிருவண்டா விஷயத்துக்கு வாமாமா. அடே மாப்பிள்ள இந்த ஊர் பொம்பளைங்க பூராவும் உனக்கு தோட்டம் ஓட்டு போடுவாங்க, அப்படி ஒரு பாசம். மாமா யாருது பொம்பளை புள்ள? அது தெரியுது மாமா, பொண்ணு ஊருக்கு புதுசா இருக்க யாருன்னு கேட்டேன். அது டீச்சருடைய தங்கச்சி தான். அதான் பொண்ணு தள தளன் இருக்கு. பாப்பா இப்படி உச்சி வெயில்ல வரையே உடம்பு சூடாயிடாது? ஏண்டா உன் தோட்டத்துல இளநி நிறைய இருக்க, 5-6 வெட்டி கொடு, சின்ன 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 ஆயிடும். என்ன சொல்றா இவ? மாமா கிட்ட கேக்கலாமா? வேண்டாம், எம்எல்ஏங்கிற மரியாதையே போயிடும்.
இவகிட்ட கேட்டா என்ன, இருக்கிற மரியாதையும் போயிடும். நம்மள பார்த்து என்ன சொல்லிட்டு போறா, மாப்பிள்ள கிட்ட கேப்பமா, பழைய மெம்பருங்கிற மரியாதை போயிரும்ல. இவங்கிட்ட ஐயோ மாப்பிள்ள, பாத்தியா அந்த பொண்ணு உன்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான்னு? என்னமாமா சொல்லிட்டு போறா? தோட்டத்துல இருக்கிற இளநீ முத்தி போச்சான், தண்ணி இருக்காதான் காய் தான் இருக்குமா, அதனால பால் வேணும்ங்கிறா. என்னம்மா பத்மத்துக்காரமா, நம்ம ஊர் எப்படி இருக்கு? இந்த பட்டிக்கட்ட பார்த்த பேட்டிய தர முடியும்? நீ பேசாத முனியம்மா. சீதா, என் பொண்டாட்டி வந்து முனியம்மா கிட்ட பேச வேணாம் சொல்லி இருக்குல்ல. இதையும் சொல்லி கொடுத்துடலாம். அது வாசிச்சு சட்டில போறதுன பயலுக்கு வட்டில போறதுன உடனே வாய் நீடுதாக்கும். முனியம்மா, என்ன பத்தி எது வேணாலும் பேசு, என் பொண்டாட்டி பத்தி ஏதாவது பேசினா குறவனைய கட்டி கொதறிடுவேன். கடிப்படா கடிப்ப, இடைய எனக்கு எனக்கு நானா, ஆடு தனக்கு தனக்கு நினைச்சான். உன் வாய்க்கு மட்டும் தாண்டா அவ பொண்டாட்டி, மத்ததுக்கெல்லாம் காரியாத்தா பேரனுக்கு தாண்டா அவ பொண்டாட்டி. நீ போ சீதா, பொண்டாட்டி திட்ட நீ போ. அதே நடிகம்மா தப்பு துப்புன்ற உங்க அக்கா போடுற வேஷத்தை போக போக தெரிஞ்சுக்க போற. கோயிலுக்கு போயிட்டு வரியா? உன் பேர் என்னம்மா? இவளா? இவ எப்படி வந்த? என்னடா பாக்குற, நம்ம டீச்சரோட தங்கச்சியா? டீச்சரோட தங்கச்சியா? என்ன கற்பனை? கதைன்னு ஒண்ணு இருந்தா கற்பனை இருக்கத்தானே செய்யும். ஏன் டீச்சர், ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் தானே புடிச்சனா இருக்க முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட தம்பதிகளா இருந்தா அவங்க மன வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கணவன் புரிஞ்சுக்காத பொண்டாட்டியா இருந்தா அது கல்யாணமாவே ஏத்துக்க முடியாதே. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை தூண்டில் போட்டு பிடிக்கிற கதையாயிடும். இத பாருங்க, அந்தரத்துல கூடு கட்டி வாழ்ற குருவி கூட எவ்வளவு ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை கூட மனுஷன் கிடைக்கலங்கறத நினைக்கும் போத மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவரோட வாழ்ந்துட்டு போகணுங்க. அதுல இருக்கிற ஆனந்தம் வேற எதுலயுமே கிடையாது. ஆம்பளைங்க நினைக்கிற மாதிரி பொம்பளைங்களும் நினைக்கணும் இல்லையா? அவங்க அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய வெளிப்படையா சொன்னாதானே தெரியும். சமயம் வரும்போது நானே சொல்றேன்.
என்னங்க என்னங்க விவசாயத்துல ஃபுல்லா ரெங்கிங் பண்ண இருக்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஓ நேற்று உங்களை பார்க்க வரலன்னு கோவமா ஓனையனுக்கும் குள்ளநரி பொண்ணுக்கும் கல்யாணம் ஊர்ல இருந்து என் சித்தி பொண்ணு வந்திருக்கா பத்தியா பத்தியா அண்ணனும் பொண்டாட்டியும் எப்பவும் இப்படித்தான் அண்ணனும் சீதா சீதா என்ன விட்டு போகாத பாத்தீங்களா நான் வழிக்கு விழுந்தப்போ நீங்க தானே கை கொடுத்தீங்க அது மாதிரிதான் வாழ்க்கையும் வாழ்க்கை பத்தி அவ்வளவு சீக்கிரமும் முடிப்பிடக்கூடாது டீச்சர் அப்பாடா இன்னைக்குதான் நீங்க வாழ்க்கைய பத்தியே பேசுறீங்க எதுக்கு ஒரு நேரம் வரணும் இல்லையா அதுக்காக தானே நானும் காத்துட்டு இருக்கேன் தராசுல இடப்படும் போது கல்ல மட்டும் பார்த்தா பத்தா டீச்சர் முள்ளையும் கவனிக்கணும் ரெண்டு பக்கமும் இடம் சரியா இருந்தா முள்ளு நேரா தானே நிக்கும் ஏன் தம்பி முதல்ல நட்ட பயிர பூச்சி புடிச்சு கிடக்கும் போது மருந்து அடிச்சாலும் பயிர் வளர மாட்டேங்குது சரி இப்படி செஞ்சு பாரு மருந்த மாத்தி அடிச்சு பாரு பழம் கிடைக்கும் ஆனா வாண பழம் முரளி ஐ லவ் யூ ஏண்டி அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க முன்ன பின்ன தெரியாத உன் மேல அந்த எம்எல்ஏ கைய வச்சதும் அவருக்கு எவ்வளவு கோவம் வந்திருந்தா அந்த ஆள் அடிச்சிருப்பாரு அவர் இருக்கும்போது நீ ஏண்டி கவலைப்படுற இப்ப அவரை பத்தி நல்லாவே புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏய் என் செலக்ஷன் எப்படி ஏ கிளாஸா பி கிளாஸா ஏய் என்ன அவரை பார்த்ததுல இருந்து மௌனம் ஆயிட்டியா அக்கா நான் அவரை அலட்சியப்படுத்திட்டேன்க்கா ஏய் என்னடி சொல்ற அக்கா எனக்கு உதவி செஞ்சதுக்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டேன் நீ எப்பவுமே இப்படிதான் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடுவேன் அப்புறம் வருத்தப்படுவேன் சீதா பொண்ணுக்கு பொறுமைதாமா முக்கியம் உனக்கு அவரை பார்க்க வெக்கமா இருந்தா சொல்லு நானே அவரை பார்த்து நன்றி சொல்லிடுறேன் பாலக்குடி திரும்பி வர வரைக்கும் ராமர் அவளுக்காக காத்துட்டு இருந்தாரு ஆனா உங்களால ஒரு மாசம் பொறுத்துட்டு இருக்க முடியல இல்ல அதுல நியாயம் இருக்கு டீச்சர் ராமர் கொண்டாட்டி ராவணன் தூக்கிட்டு போனேன்
அதனால நாமும் காத்துக்கிட்டு இருந்தேன். இவன் பொண்டாட்டிய எவனும் தூக்கிட்டு போகலையே, இவளா தானே போன? இவனை எவன் தூக்கிட்டு போறான்? சிரிக்கு சந்தைக்கு போனாலாம் அங்க ரெண்டு அச்சிகள்லாம் அவளை பார்த்து சிரியோவா சிரின்னு சிரிச்சுதான். அடியே ஏடி இப்படி அலையிற, ஊருக்குள்ள ஒத்தரை விட்டு வைக்கிறியா நீ? ஒரு மாசம் உங்க அப்பா வீட்டுல இருந்தியே, அப்ப எங்க போச்சு புருஷன் ஞாபகம்? இப்ப புள்ளத்த ராசா வந்துருச்சு, அதான் புருஷனை தேடி வந்துட்ட. வாஸ்தவமான பேச்சு. அடியே அவகிட்ட என்னடி உனக்கு பேச்சு? அவ தாண்டி இனிமே எனக்கு பெருமை நண்டு. நீ போடி டெம்பரவரி. ஒரு ஆம்பளையா சொன்னதுக்கு ஜென்மமே. அடி மூப்புரன மூப்புரட்டி என்னைய காரித்து பிட்ட, எனக்கு ரோச வந்துருச்சு. உன்னை என்ன செய்யறேன் பார், எங்க ஒத்த போடு. பாத்தியா டீச்சர், அவ பாசத்த ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல 1000 தான் சொத்து இருந்தாலும் புருஷ வீடுதான் அவ சொத்து. சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். சீதா சண்டைய பாத்துட்டு இருந்தியா? பின் என்னடி, எந்த பொண்ணுதான் தம் புருஷனை விட்டு கொடுப்பா? ஒரு பொண்ணுக்கு 1000 தான் சொத்து சுகம் இருந்தாலும் புருஷன் இருந்தா தானே பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு சுமங்கலியா இருக்க முடியும். சீதா, வேலி இல்லாம வித விதைக்கிறதும் ஒரு பொண்ணு தாலி இல்லாம தலை தூக்கிறதும் பிரித்திக்கு வராதுமா. ஒரு ஆம்பளை பொம்பளை துணை இல்லாம இருந்துடலாம், ஆனா ஒரு பொம்பளை ஆம்பளை துணை இல்லாம இருக்கவே முடியாது. சீதா, ஏமா சூட்கேஸ் வெளியே வச்சிருக்க? இல்ல, அழுக்கு துணையெல்லாம் டோட்டுக்கு போடலான்னு எடுத்து வச்சிருக்க. அதான் எனக்குன்னு ஒரு அழகு இருக்கே, நீ ஏண்டி கஷ்டப்படுற? வா உள்ள. பொண்ணுக்கு ஆசையா இருந்தது, தெரியாதனமா கரும்பு உடைச்சிருச்சு, மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. சரிடா, சீதா கரும்பு மேல ஆசைப்பட்டா உடைச்சிட்டா, இப்போ எனக்கு சீதா மேல ஆசை வந்துருச்சு. என்னடி அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்துகிட்டு பத்தினி வேஷமா போடுறீங்க? அந்த கொண்ட விட்டுருங்க. மாணிக்கம்ல மாணிக்கம் டீச்சரோட தங்கச்சிய கைய பிடிச்சு கரும்பு தோட்டத்துக்கு எழுந்துட்டு போறான். பங்காளி பங்காளி பாசத்துல பங்கு போட்டுக்கலாம், இதுல பங்கு போட முடியுமா? ரொம்ப தப்பு இல்ல, உனக்கு தான் கஸ்தூரி இருக்காள, நமக்கு இதை விட்டுறேன், நான் பாத்துக்கிறேன். பங்காளி நீ போ, பங்காளி அட நீ போ, பங்காளி நான் பாத்துக்கிறேன். டாய் சோமு ராமு கந்தா வாங்கடா. என்னங்க? அவனை அடிச்சு நொறுக்குங்கடா. போறேன்.
வந்தது இந்நேரம் ஒரு நாயன மேளமும் வேதமும் கேட்குதடி.
வரைதான் வரும் மாலையில் தனியறைதான் அந்த ஆனந்தம் பல முறைதான் அதன் ஆனந்தம் முன்னிடந்தான் மங்கள குங்குமம் வந்தது வந்தது இன்னேரம் ஒரு நாயன மேளமும் வேதமும் கேட்குதடி பெண்ணினும் பேரழகே இனி மனம் என்ன உலகே எத்தனை ஜென்மமும் சேர்ந்திருப்போம் அத்தனை இன்பமும் பார்த்திருப்போம் சத்திய சோதனை தீர்ந்ததடி சங்கமமானது நதிகளடி மங்கள குங்குமம் வந்தது வந்தது ஒரு நாயன மேளமும் வேதமும் கட்டுதடி மங்கள குங்குமம் வந்தது வந்தது இன்னேரம் ஒரு நாயன மேளமும் வேதமும் கேட்குதடி என்ன காப்பியும் குடிச்சாச்சு அப்புறம் என்ன யோசனை டீச்சரோட தங்கச்சி கோயிலுக்கு போயிருக்காளா அவளும் வந்துடட்டுமே அவனோட படிச்ச பயலுக்கு கல்யாணம்னா இவன் ஓடிடுறான் அவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதே இல்ல அதனாலதான் அவனை கேட்காமல் இந்த ஏற்பாடு பண்ணிட்டேன் நானு பொண்ணு படிச்ச பொண்ணு பையன் படிச்ச பையன் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிறது ஊருக்கே தெரியும் நேரம் போகுதாத்தா நாள் கிடைச்சாலும் நேரம் கிடைச்சாது பாரு ஏமா உனக்கு விருப்பம் தானே சின்ன வயசுல இருந்தே எனக்கு எல்லாம் எங்க சித்தியும் சித்தப்பா வந்தா அம்மா உனக்கு கல்யாண தேதி குடிக்கும் போது உன் சொந்த பந்தம் எல்லாம் வச்சுக்குவோம் இப்ப நேரத்தை விட்டுடாம நிச்சயத்தை முடிச்சிருவோம் என்ன பொருத்தமான ஜோடி அப்ப நாங்க வர்றோம் நடந்துட்டேன்
போகலையே, போனியா என் கண்ணு முன்னால நிக்காத போகலையே. சீதா அக்கா, நீ அழகு கிட்ட பேசினதேல நான் கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன். நீ அவசரப்பட்டுட்டக்கா, அந்த பைசத்துக்காக நான் பரிதாபப்பட்டேன். என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? அக்கா, நீ கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணா மூச்சு விளையாண்ட, அவன் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டா. அக்கா, நான் கோணையினு கட்டிக்கணுங்கிறியா? அக்கா, ஒரு சொட்டு மழை துணினதா 1000 அருகம்புல் முளைக்குது. அது மாதிரி தான் மனுஷனோட உணர்ச்சியும். என்னடி உணர்ற? உணர்லக்கா, உண்மைத்தான் சொல்றேன். நான் மட்டும் அப்ப இங்க இருந்திருந்தேனா இந்த நிச்சயத்தையே நிறுத்திருப்பேன். அப்போ நான் அவன் மேல ஆசைப்பட்டது தப்பா? உன்னோட ஆசைக்காக ஆகாயம் சுருங்காத. என்னடி புதிர் போடுற? புதிர் போடலக்கா, அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? உன்னை விட அவரை எனக்கு அதிகமாக தெரியும். என்ன கேட்காம எனக்கும் டீச்சருக்கும் எதுக்கு நிச்சயம் பண்ண? டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னா? அநியாயமா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாத்தியாடா? பாட்டி என்ன சொல்ற? நீ டீச்சரோட சுத்தனைய பத்தி தான் ஊரே காரி துப்புற. அதுக்காக டீச்சரோட கழுத்த என்ன தாலி கட்ட சொல்றியா? அதான் நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன்டா. ஐயோ பாட்டி, என் வேதனை தெரியாம பேசுறியே. உன் வேதனைய பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் கல்யாணம் நடக்கணும் இல்லையா ஒண்ணு போகணும். பாட்டி, ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு நான் தாலி கட்டிட்டேன். என்னடா சொன்னேன்? பத்திரி அடிச்சு பந்தல் போட்டு 10 பேருக்கு முன்னால தாலி கட்ட வேண்டிய கல்யாணத்தை இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேடா. வீம்புக்காக அந்த பொண்ணு கழுத்த நான் தாலி கட்டிட்டேன். அவ என்ன ஏத்துக்கிறாளோ இல்லையோ, என் இதயத்துல மனைவிங்கிற ஸ்தானம் அவளை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அடி வீட்டுக்கு வந்த மருமகளே, வாடி வழிய. என்ன மன்னிச்சிருக்க பாட்டி? இவளா? ஆமாண்டா, இவனுக்காக காத்திருக்கேன்னு இப்பதானே சொன்னேன். இன்னும் என்ன யோசனை? அவளே வந்திருக்கா, உன் பொண்டாட்டியை ஏத்துக்கட. முடியாது, இவளை என் பொண்டாட்டி ஏத்துக்க முடியாது. என்னடா சொல்ற? ஆமா, என்னைக்கு நான் கட்டின தாளியை தூக்கி எறிஞ்சாலும் அன்னைக்கே என் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுச்சு. ஐயோ, அன்னைக்கு ஏதோ விவரம் தெரியாம சூரியனை பார்த்து காரி துப்பிட்ட, அது ஏத்தப்பு தாங்க. அது உனக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும். என்னங்க, என் தங்கச்சிதா தன் தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறல்ல, அவளை ஏத்துக்கங்க. டீச்சர், எங்க நீங்க செஞ்சது மட்டும் நியாயமா? அவ கழுத்துல நீங்க பலவந்தமா தாலி கட்டல, அதுக்காக தாலி தூக்கி எறியறதா? நீங்க முறையோட அவ கழுத்துல தாலி கட்டி இருந்தா அவளுக்கு தாலியோட பெருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க முறை தவறி தாலி கட்டியிருக்கீங்க, அதனாலதான் அவளுக்கு தாலியோட பெருமை என்னன்னு தெரியல. அடிப்பாவி, அப்படி பலவந்தமா கட்டினாலும் தாலி தாலிதான். அதுக்காக புருஷ உயிரோட இருக்கும் போது தாலி அறுத்து போடுறதா? என்ன ஒரு அம்மா நடக்கும் இந்த மாதிரி காரியம்? ஏன் தம்பி, நீ என்னதான் சொல்ற? அதான் சொல்லிட்டல, இவங்க எனக்கு எந்த உறவும் இல்லன்னு. அப்பா, இவள பொண்டாட்டிய ஏத்துக்க மாட்டேன்னு? பாட்டி, நீ யார வேணாலும் கூட்டந்து இவதான் பொண்டாட்டின்னு சொல்லு, ஏத்துக்கிறேன். ஆனா இவளுக்கு மட்டும் நான் புருஷனா இருக்க மாட்டேன். தெரு வழக்க நம்பி வீட்டு வழக்கு அணைக்க நான் தயாரா இல்ல. ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. விளையாட்டு தரமா அவன் கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, என்ன நேதி நியாயம்? அழுகு, நீயாவது சொல்ல அழுகு. அண்ணா சீதா பாவண்ண, சீதா கட்டுங்க. அழுகு சீதா, அண்ணன் ஒண்ணு கட்டிக்குவா இல்லன்னா? பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க. அம்மா, நீங்களாவது சொல்லுங்க. அம்மா, ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. ஐயா, அன்னைக்கு ஏதோ தாலியோட மகிமை தெரியாம நாங்க தூக்கி எடுத்துட்ட, ஆனா இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, என் புருஷனை பத்தி புரிஞ்சுக்கிட்ட. தயவு செஞ்சு நீ ஏத்துக்க சொல்லுங்க. ஐயா, ஏத்துக்க சொல்லுங்க. விருப்பம் இல்லாம நீ அவன் கழுத்துல தாலியை கட்டின, அவ தூக்கி எறிஞ்சதா, இதுல என்ன தப்பு? சரி, அந்த புள்ளதான் மன்னிப்பு கேட்டு உன்னோட வாதம் சொல்றாள்,
அத நீ கேக்கணும்ல? இதத்தான் நீ போய் படிச்சுட்டு வந்தியா? அட போடாடே போட. இத பாருடி, இந்த ஊரே சொன்னாலும் உன நான் என் பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேன். நான் முடிவு பண்ணனா பண்ணதான். இத பாருங்க, நீங்க ஒரு ஆம்பளை, எத்தனை பொண்ணுக்கு வேணாலும் தாலியை கட்டலாம். ஆனா ஒரு பொண்ணு சொருத்திற்கு தான் கழுத்து நீட்ட முடியும். அதை பயன்படுத்தி என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடாதீங்க அக்கா. தப்பு செய்யாத சீதையவே ராமர் அக்னி பிரவேசம் செய்ய வச்சுதான் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இந்த சீதா தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா, அதுக்கு தெரிஞ்ச தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் நீங்க கட்ட தாலிய நினைச்சு காலம் போல உங்க நினைவாவே வாழ்ந்துருவேன். இனிமேலாவது உங்க வாழ்க்கையை வீணாக்காம உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்து வாழ்க. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுக்க. சீதா பாது, சீதா அண்ணன் கூப்பிடுங்க. சீதா பாதுண்ணா கூப்பிடுங்க. வேண்டாம், அவதான் போறானே, அவளை கூப்பிடா. என்ன தம்பி இன்னும் மௌன கலச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளைய கூப்பிடுங்க. என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் ஆத்தா பேரனுக்கு இவ்வளவு நினைச்சிருக்க கூட. உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு வந்தேன். என்னடி உன் புருஷன் உன்ன ஏத்துக்க மாட்டேன்ட்டானா? கவலைப்படாத, இப்போ உனக்கு காலி வேணும், எனக்கு நீதான் வேணும். உனக்கு நான் காலி தரேன், எனக்கு நீ காப்பாத்துங்க. என்ன இருந்தாலும் நீங்க உனக்கு தாலி கட்டினவர், அதுக்காக ஆகுது. நீங்க அவளை காப்பாத்துங்க, அவளை காப்பாத்துங்க. நீங்க நீங்க இவ்வளவு கலைஞ்சிக்காரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வேணா உங்க பொண்டாட்டி வேண்டாம்னு இருக்கலாம், ஆனா எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். ஏண்டா உறவன் கூட தான் பொண்டாட்டிக்கு ஆபத்துனா உயிரை கொடுத்து காப்பாத்துவான், அவனை விட கேவலமா இருக்கிறேன் நீ. இன்னும் ஏண்டா நிக்கிற? என் பேரங்கிறது உண்மையா இருந்தா உன் பொண்டாட்டி கூட வாடா, இல்ல என் மாத்திர ஒழிக்காத. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கை வைப்பேன். என்ன இருந்தாலும் என் தங்கச்சிய உங்க வாயால பொண்டாட்டின்னு சொல்ல வச்சுட்டாரு, அத நினைச்சாவது அவரை மன்னிச்சிடுங்க. இத பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நாளைக்கு அதுக்கும் இதே மாதிரி நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க டீச்சர், எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவங்கதான் குளிப்பாட்டி வைப்பாங்க, தலை செய்த விடுவாங்க, அதனாலதான் இவ்வளவு லேட் டீச்சர். தாய் இல்லாத உங்க பொண்ணுக்கு நல்ல தகப்பனாயிருங்க. பங்காளி, தாலியோட மகிமையை பத்தி உன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்கிட்டா, ஒரு தகப்பனோட கடமையை பத்தி இந்த டீச்சரமா எனக்கு உணர்த்திட்டாங்க. இனிமே நான் என் பொண்ணுக்கு தகப்பனா இருக்கத்தான் ஆசைப்படுறேன். பங்காளி, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். இனிமே உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாதுங்க. பைத்தியம், என்னால மட்டும் நீ பிரிஞ்சு இருக்க முடியும் நினைச்சிட்டு இருக்க. என்னைக்கு நான் உங்க கழுத்த தாலி கட்டணும், அன்னைக்கு நீதான் என் மனைவி முடிவு பண்ணிட்டேன். நீ திரும்ப நான் இருக்காதான் இப்படி எல்லாம் நான் நடந்துட்டேன். Oh, my God.
செத்து போய் காக்கா கழுது கொத்தனா கூட இந்த ஊர் பயலுக யாரும் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. உன்னைத்தான் நம்பி இருக்கேன். இந்த கிராமத்துக்கு நான் வந்தப்போ எல்லாரும் என்ன ஆசையோட பார்த்தாங்களே தவிர அன்புகட்ட யாரும் இல்ல. என்ன அன்போட பாசத்தோட பார்த்தவர்த்த அழகு மட்டும்தான். சொல்லுங்க இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் காப்பாத்துற அழகு. Thank you.
அண்ணா போயிட்டு